Hello friends, welcome to our channel. இந்த சிவப்பரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒயிட் ரைஸ்க்கு பதிலா நம்ம இந்த ரைஸை வந்து சாப்பிடலாம். இதுல உப்மா, இதுல நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிடலாம். இதுல வந்து உப்மா செஞ்சு நம்ம நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம், காலையில பிரேக்ஃபாஸ்டா கூட சாப்பிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உப்மா செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துருவி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, இதோட கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கலாம். இந்த உப்மாவுக்கு முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம். முந்திரியை வந்து தனியாக நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான். நான் சின்ன டம்ளரில் சிவப்பரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு உப்மா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சிவப்பரிசியை வெறும் வானலில் ஒரு 5-7 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா வறுபடட்டும். இது வறுத்தோடனே இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு வானல்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம், கூடவே ஆயிலும் சேர்த்துக்கலாம். இது காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுந்தும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி இதோடு சேர்த்து வறுத்துடலாம். முந்திரி முன்னாடியே சேர்த்தா தீஞ்சிடும், அதனால் கடலைப்பருப்பெல்லாம் வறுபட்டோன்னே நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி போடாமே இந்த உப்மா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடையே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டம்ளரே சரியாக இருக்கும். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்லேயே தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து செக் பண்ணிக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சிவப்பரிசியை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். நம்ம உப்மா எப்படி ரவா உப்மா செய்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நல்லா கலந்துடணும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதும் உப்மா ரெடி ஆயிரும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதோட சேர்த்துடலாம். இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. முந்திரி சேர்த்துடலாம். கூடவே நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துடலாம். இதனையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிவப்பரிசியில் உப்புமா செஞ்சு பாருங்கள். இந்த உப்புமா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.